அப்போஸ்டலிக் ட்ரினிட்டி மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் உங்கள் விடுதலையின் நேரம். அல்லேலூயா. ஆண்டவருடைய வல்லமை விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்கிறதாக இருக்கும். அதை பயன்படுத்தி கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கை விசுவாசம் உண்டு, தேவனுக்கு பிள்ளை தான் அப்படிலாம் சொன்னாலும் அதனுடைய வாழ்க்கை தரத்தை குறித்த போதிய அறிவில்லாதபடியால், தரமில்லாத வாழ்க்கை வாழ்கிறபடியினால் நாம் அநேக காரியங்களில் சத்துருவை மேற்கொள்ள முடியாமல் போய்விடும். ஹல்லேலூயா. வேதம் நமக்கு சொல்லுகிறது, தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், தேவனை பற்றி கொள்ளுங்கள், தேவனில் அன்பு கூறுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். இதெல்லாமே நம்முடைய மனதில் இருக்க வேண்டிய குணம். இப்ப யாக்கோபு சொல்லுவான், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நம்ம உடனே கீழ்ப்படிதல் என்ன நினைப்போம், நம்ம வாழ்ற ஒரு ஒரு வாழ்க்கை தரத்தை பத்தி பேசுவோம், யோசிப்போம். ஒரு வாழ்க்கை தரம், நல்ல பிள்ளையா நடக்கிறோம், கூட்டங்களுக்கு வர்றோம், ஜெபிக்கிறோம், பைபிள் வாசிக்கிறோம், பெரிய தவறெல்லாம் பண்ணல, அதங்க சொல்லல, தேவனுக்கு உட்படுதல். ஹல்லேலூயா. தேவனுடைய பிரமாணத்துக்கு கட்டுப்படுதல். ஏன்னா வாசித்தீங்கன்னா இங்க இரண்டு எஜமான்களை சொல்லுகிறது, தேவன், அடுத்தது யாரு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்போ இரண்டையும் பிரியப்படுத்த முடியாது. ஒன்றுக்கு நீ பிரியமாய் வாழ்ந்தால் மற்றொன்றை நீ எதிர்த்துதான் ஆகணும். ஹல்லேலூயா. ஏன்னா அதை விளக்கம் அதுக்கு முன்னால சொல்லுவார், உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா என்று கேட்பார். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா, உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குற. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அல்லேலூயா. இங்கே மனம் சாறுதல் தான் இங்கே சிநேகம் என்று சொல்லுதல், மனம் ஈர்க்கப்படுதல். நம்முடைய மனம் உலக ரீதியாய் எதனால் இழுக்கப்படுகிறது, எதனால் கவரப்படுகிறது, எதனால் பலவந்தம் பண்ணப்படுகிறது, எது உலகத்தில தேவனை விட்டா, இயேசுவை விட்டால் வேற எது உங்கள் இருதயத்தை தொல்ல பண்ணிக்கிட்டு இருக்கு, இல்ல பயப்படுத்தி கொண்டிருக்கிறது, இல்ல சஞ்சலப்படுத்தி கொண்டிருக்கிறது, இப்படியே அடிக்கிட்டே போல. மனதுக்கு சொந்தக்காரர் யாரு, இயேசு மட்டும். இயேசுவுக்கு சொந்தமான மனதை சொந்தப்படுத்துகிற, சொந்தம் கொண்டாடுகிற, பாசம் வைக்கிற, இழுக்கிற, கட்டி வைக்கிற, நிரப்புகிற, உலகத்தின் அநேக காரியம் உண்டு நமக்கு, சொத்து அது இல்லைன்னா இல்லைன்னு இருக்கும், இருக்குன்னா இருக்குன்னு இருக்கும், விற்கணும்னா விற்கணும் விற்கணும் விற்கணும், வாங்கணும்னா வாங்கணும் வாங்கணும் வாங்கணும், பிடிக்குமா பிடிக்கலையா. ஆனா நீங்க சொல்லுவீங்க, நான் இயேசு நேசிக்கிறேன், பொய் சொல்லக்கூடாது. இப்படிப்பட்ட ஆளுக்கு விபச்சாரரே என்று சொல்லப்படுகிறது. இப்ப வாஸ்தவம் இல்ல, உலக சிநேகம் பகைன்னு வாஸ்தவம் இல்லையா, அதுக்கு முந்தின வரி என்னது, விபச்சாரரே விபச்சாரிகளே. உலக சிநேகம் என்பது என்ன, அந்த சிநேகம் வைக்கிறவங்களுக்கு பேர் தான் அது, என்ன பேரு, ரொம்ப கொடுமையான பேர், ஒழுக்கம் கெட்டவர்களேன்னு கூப்பிடுறோம், கெட்டு போனவளே கெட்டு போனவனே, யாராம இருக்கலாம், சின்ன பிள்ளையில இருந்து பெருசு வரைக்கும், வயதான ஆள் வரைக்கும். லோத்தனுடைய இருதயம் அப்படிதான் கெட்டு போச்சு, கண்டு கேட்டு நீதி உள்ள இருதயத்தில் வாதிக்கப்பட்டவன், வியாதி கொண்டவன், நீதி உள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட வாதிக்கப்பட்டவன். எதனால வாதிக்கப்பட்டான், நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கண்டு கேட்டு கேட்டு கண்டதுனால கேட்டதுனால அவன் மனம் மனம் வியாதி பிடித்தது. ஹல்லேலூயா. ஆரோக்கியமாயிருந்த நீதி நீதிமா, ஆரோக்கியமாயிருந்த பக்தி விசுவாசம் உள்ளவன், பின்பற்றுகிறவன், தேவன் போதும் என்கிற மனநிலையில் இருந்தவன். ஹல்லேலூயா. பிறகு அவபக்தி உள்ள ஜனங்கள் மத்தியிலே அவன் வாழ்க்கை காணப்பட்டபடியினால் அது நிமித்தம் அங்குள்ள அவபக்திகள் கண்டு கேட்டு அவனுடைய நீதி உள்ள இருதயம் வாதிக்கப்பட்டது. வாதிக்கப்பட்டன வாத புடிச்சவன் அர்த்தம், அந்த வாதம் எங்க ஏறிட்டு, அவன் மனதுக்குள்ள ஏறிட்டு. ஆகையால்
அவன் வாழ்க்கையில் அநேக பின்னடைவுகள், அது ஒரு பெரிய சாபத்துக்குள்ளாயிற்று வாழ்க்கை. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தகுதிப்படுத்தி கொள்ள இது மிக மிக தேவையான. நீங்கள் என்னைக்கும் குழந்தையா இருக்காம அறிவுள்ளவர்களாய் செயல்பட வாழ உங்களுக்கு உதவியா இருக்கும். ஹல்லேலூயா. தேவனோடு இருத்தல் இதான் மேட்டர். இப்போ ஆனால் நம்மை பிடித்து வைத்திருப்பவன் யார்? உலக சிநேகம், உலகத்தின் காரியம். நான் சிநேகம் என்றாலே என்ன சொல்றேன், அது ஒரு நட்பு, ஒரு சொந்தம். நம்முடைய சொந்தம் தான் இது உலக வாழ்க்கை. அதை பத்தி உள்ள எல்லாமே நம்முடைய இருதயத்தில் தான் இடம் பிடிக்கும். இடம் பிடிக்கிறதத்தான் சொல்றார். உன் இருதயத்தில் இடம் பிடித்தவர் யாராதான் இருக்கணும்? தேவனாத்தான் இருக்க வேண்டும். ஏன் அது இருந்துட்டு உங்களை ரொம்ப தொல்லை கொடுக்கும். யோசுவா 23:11 சொல்லப்படும், ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி, கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்மாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையா இருங்கள். ஆத்மா ஆத்மான்னு சொல்றதா மனசு 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 மனம். ஹல்லேலூயா. இருதயம் நம்முடைய ஆத்மா, இன்னர் பீயிங், உள்ளான மனிதன். உங்களுக்குள் இருக்கிற சிந்தை, உங்கள் அறிவு, புத்தி, ஞாபகம், நினைவு, இதுதான் ஆத்மா. ஹல்லேலூயா. உங்கள் ஆத்மாவை குறித்து மிகவும் எச்சரிக்கை, மிக 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 ஜாக்கிரதை, எச்சரிக்கை, எச்சரிக்கை. ஹல்லேலூயா. அந்த ஆத்மா உலக காரியத்தில் பற்றுதல் வைக்காத ஆத்மா. இந்த ஆத்மா அப்படி சொல்றார், அவர் உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூற உன் ஆத்மாவை பற்றி மிகவும் ஜாக்கிரதையர், எச்சரிக்கையாய். உன் ஆத்மா தேவனை விட்டு எந்த காரியத்தையும் பற்றிக்கொள்ள இடம் அளிக்கவே கூடாது. ஹல்லேலூயா. இயேசு அதை பற்றி சொல்லும் போது, பாத்திரத்தின் உள்புறத்தை முதலாவது சுத்தம் பண்ணுங்கள், பின்பு வெளிப்புறம் சுத்தமாகும். நம்மெல்லாம் வெளிப்புற கிறிஸ்தவர்கள், அநேகர் உள்புற கிறிஸ்தவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. உள்ளான மனிதனால் வாழுகிறவன், உள்ளான ஆவி நமக்குள்ள இருக்கிற தூண்டுதல், தெய்வீக தூண்டுதல், மனசாட்சி, மனம், தேவன் வெளிப்படுகிற இடம், பேசுகிற இடம், உணர்த்துகிற இடம், தூண்டுகிற இடம். ஆம் என்றும் அல்ல என்றும் அல்ல, ஆம் என்றே இருக்கிற இடம். ஹல்லேலூயா. நம்முடைய மனம் அதை நோக்கி நீங்க வளரணும். வெளிப்புறம் சுத்தமாகும்படி, வெளிப்புறம் சுத்தம் ஆவதற்காக அவைகளின் உட்புறத்தை முதலாவது, உட்புறத்தை முதலாவது சுத்தம் பண்ணுங்கள். வெளியத்தான ஆகும், உள்ள நீ கவனம் செலுத்தணும். உள் சுத்தம் என்னது, எது சுத்தம் சொல்றீங்க, எதை இருதயத்தில் சுத்தம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள், அதான் என்னுடைய கேள்வி. எது அது? தேவனுடைய. அல்லேலூயா. நம்மகிட்ட இருக்கிற ஆவியே என்னது? மனுஷனில் உள்ள ஆவி, விழுந்து போனவனுடைய ஆவி, பின்மாற்ற ஆவி, சோர்வின் ஆவி, உலகத்தின் ஆவி. அதை மாத்திரதே தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. ஆண்டவர்கள் சொல்லும் போது உள்ளே உலக கவலைகள், உலகத்தின் காரியம் இருதயத்தை நிரப்பி இருக்கிறது. பாத்திரத்தின் உள்புறம் கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும், உட்புறத்திலும் அவைகள் கொள்ளையினாலும், கொள்ளையினாலும் அநீதத்தினாலும், அநீதத்தினாலும் பொல்லாப்பினாலும், பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், உங்க பாத்திரத்துக்கு உள்புறத்துல நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க என்னது, எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல, நல்லா இல்ல, உள்ள என்ன இருக்கு? பொல்லாப்பு, கொள்ளை, அநீதத்தினாலும், அநீதி பாத்திரத்துக்கு உள்ள இதெல்லாம் இருக்கும். அல்லேலூயா. வெளியே வேற சில காரியம், நம்ம அதை சிம்பிளா எடுக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, உள்ளதான் பெரிய பெரிய கொள்ளை இருக்கு, கொலைபாதகம் இருக்கு, பகை இருக்கு, பகை பகை, என்டர்டைன்மெண்ட், களியாட்டு, அவிசுவாசம், அவபக்தி, உலக பாசம். ஹல்லேலூயா. மற்றவைகளை பற்றி உண்டாயிருக்கிற கவலை எவ்வளவோ, அது எதுவாக இருக்க நீங்க லிஸ்ட் போடலாம். மற்ற வேண்டாம், இதெல்லாம் நம்ம தேடி வரும், அது வராதுன்னு சொல்லல, அது உங்களை நிரப்பி இருப்பதை கூடாது என்று சொல்லுகிறோம். அதை நாம் தேவனிடத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். அதைத்தான் தொடர்ந்து அங்கே
யோசுவா புத்தகத்தில் வாசிக்கலாம், நீங்கள் பின்வாங்கி போய் பாருங்கள், தேவனை விட்டு விலகிறதா பின்வாங்குதல். மனம் தேவனிடத்தில் இணைக்கப்பட்ட இணைப்பை விட்டு சற்று விலகுதல், மனம் விலகுதல், சோர்வடைதல், திரும்புதல், மற்ற காரியங்களை குறித்து அக்கறை கொள்ளுதல், ஹல்லேலூயா, கவலைப்படுதல், மற்றவைகள் மேல் உண்டான தீவிர நாட்டம், தீவிர வேட்கை, தீவிர நினைவுகள். தேவனை விட்டு அந்தவன் பின்மாறுகிறான் என்ற அர்த்தம். நீங்கள் பின்வாங்கி போய் உங்களுக்குள்ள மீதியா இருக்கிற இந்த ஜாதிகளை சேர்ந்து, மீதியா இருக்கிற அந்த சுதந்திரிக்க போன அவர்களுக்கு தேவன் கொடுத்த தேசத்தில் எவர்களை அழித்து போட வேண்டும் என்று சொன்னாரோ அவைகளில் அழிக்கப்படாமல் இருக்கிறவைகள், நம்மை வேட்டையாடுகிற, நம்மை அபகரிக்கிற, நம்மை அடக்கி ஆளுகிற, நம்மை பிடித்து வைக்கிற, நம்மை சிறைப்படுத்துகிற, நம்மை பலவீனப்படுத்துகிற, நம்மை அநீதத்தால் நிரப்புகிற பலவிதமான பிரமாணங்கள், அதான் ஆவிகள் இருக்குதுன்னு சொன்னேன். அதை இங்கே இப்படி வாசிக்கிறோம், எப்படி மீதியா இருக்கிற இந்த ஜாதிகளை நீங்கள் சேர்ந்து சேர்ந்து அதோடு நீங்கள் இணைந்து நீங்கள் அவர்களிடத்திலும் அவர்கள் உங்களிடத்திலும் உலவாடி, அவர்கள் உங்கள் மனம் உங்களுக்குள்ளேயே ஈர்த்தெழுக்கிற, பிடித்து வைக்கிற, சிறைப்படுத்துகிற உலகத்தின் அநேக ஆவிகள், ஹல்லேலூயா, நம்முடைய மனதை நினைவை திசை திருப்புகிற ஆவிகள், உலகத்தால் கரைப்படுத்துகிற ஆவிகள், கவலைக்குள்ளாக்குகிற ஆவிகள், மனம் எழும்ப முடியாதபடி தாழ்த்தி சிறைப்படுத்துகிற ஆவிகள், ஹல்லேலூயா, பலவீனப்படுத்துகிற ஆவிகள், பயப்படுத்துகிற ஆவிகள், உங்களை கலங்க பண்ணுகிற ஆவிகள், இவைகளோடு உங்கள் மனம் சேருவதை, உறவாடுவதை தேவன் விரும்பவில்லை. ஹல்லேலூயா. இந்த உறவை நம்ம என்ன பண்ணிதான் ஆகணும், அறுத்து விட்டுதான் ஆகணும். நம்ம கூடவே வந்தது, அந்த நாட்டிலேயே இருந்தது, அங்கேயே பிறந்தது. ஹல்லேலூயா. நமக்குள்ளே கர்த்தர் ஒரு புது வாழ்வை ஆரம்பித்திருக்கிறார். நம்முடைய பழைய மனிதனுக்குள்ளேயே வாழ்ந்தவை, நம்முடைய பேச்சு சார்ந்து, செயல் சார்ந்து, வழி சார்ந்து, வழி வழி என்பது நாம் நடந்து கொள்ளுகிற விதம், விதம், ஹல்லேலூயா, அது ஒரு ஆவியை சார்ந்துதான் இருக்கும், அல்லது தேவனுடைய ஆவியை சார்ந்து இருக்கும். தேவனுடைய வழியில் நாம் நடக்க தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், நானே வழி, உனக்கு வழி யாரு, நான் தான், வேற வழி இல்லை. ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவின் ஆவி இல்லாமல் காணப்படுகிற அந்நிய ஆவிகள், ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட், வஞ்சக ஆவிகள், உலகத்தின் ஆவிகள், அதுக்கு இன்னொரு பேர் வேசித்தன ஆவிகள், இவைகள் நம்முடைய வாழ்வின் விதத்தை ஆட்கொண்டு நியந்திருக்கிறது. நம்ம நல்ல பிள்ளை மாதிரி, ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையை தேவன் ஒரு காரியத்தை செய்ய, உங்களை கொண்டு செய்ய, ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில நடப்பிக்க தேவன் வேண்டாம் என்றால் உங்களுடைய உள்ளான மனுஷனிலே அதை குறித்த தெளிவு இருக்கும். நீங்கள் ஜெபித்தால், தேவனிடத்தில் அதை கொண்டு சென்றால், தேவனிடத்தில் அந்த மேட்டரை கொடுத்தீங்கன்னா அவர் உங்களுக்கு அதற்கு உரிய தெளிவை தருவார். வேண்டாம்னா வேண்டாம், வேணும்னா வேணும், செய்ய என்றால் செய், செய்ய வேண்டாம் என்றால் செய்ய வேண்டாம் என்கிற தெளிவை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆவிக்குரியவன் எல்லா காரியத்திலும் அப்படி ஒரு தன்மை உண்டு. அந்த ஆவிக்கேற்றபடி வாழ்கிற வழி, வழிமுறை, நடைமுறை, உங்கள் பழக்க வழக்க முறை, பிஹேவியர், நமக்கு பிறப்பில் ஒரு முறை உண்டு. மனுஷனை பார்த்து கேஷுவலா பார்த்து பேசி சிரிச்சு பதில் கொடுத்து அவங்க பேசி எல்லாம், இது வந்து ஆர்டினரி. எல்லா பாவிகளுக்கும், எல்லாருக்கும் உள்ள முறைகள். நான் சொல்லுகிறது, மறுபடியும் பிறந்தவன் ஆவிக்கு ஏற்றபடிதான் மற்றவர்களிடத்திலே செயல்படுவான். அந்த வாழ்க்கை பத்தி தான் இங்க சொல்லுங்க. நீங்கள் அவர்களிடத்திலும் அவர்கள் உங்களிடத்திலும் உறவாடினார். இந்த ஆவிகள் நம்மோடு உறவாட, நம்மில் அன்பு வைக்க, நாம் அதன் மேல் பற்றுதல் வைப்பதற்கு முற்படுகிறது. இந்த உலகத்தின் காரியங்கள், கவலை எல்லாமே அப்படிதான். பாவமா இருந்தாலும் சரி, நம்முடைய குண சார்ந்த காரியமா இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, இவைகள் பிசாசுக்கு வழி ஏற்படுத்தும். நீங்கள் அவர்களிடத்திலும் அவர்கள் உங்களிடத்திலும் உறவாடினால், உறவாடினால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் இனி இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விட மாட்டார் என்றும். பாருங்கள், உலகத்தில் சிநேகிதனாயிருக்கிறவன் தேவனுக்கு
பகையன் ஆகறாங்க. ஆண்டவர் சொல்றாரு அந்த ஆவிகளும் நீங்களும் உறவாடிட்டீங்கனா உங்கள் தேவன் இனி அத உங்களை விட்டு துரத்த மாட்டார். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து அழிந்து போக மாட்டார். பாருங்க தேவன் கொடுத்த இந்த மேன்மையான அந்தஸ்திலிருந்து நம்மை அழித்து தீர மட்டும் அவர்கள் உங்களுக்கு கண்ணியாகவும் அந்த ஆவிகள் அந்த ஜாதிகள் அந்த பிரமாணங்கள் நமக்கு கண்ணியாகவும் வலையாகவும் வலையாகவும் உங்கள் விலாக்களுக்கு சவுக்காகவும் சவுக்காகவும் உங்கள் கண்களுக்கு முள்ளுகளாகவும் கண்ணுக்கு முள்ளாகவும் இருப்பாங்க. எவ்வளவு டேஞ்சர். அதனாலதான் என்ன சொல்றாரு அதுல அன்பு வைக்காத அதோட ஐக்கியப்படாத அதை வெளியே தள்ளு. இதெல்லாம் பலவித ஆவிகள் அவைகளை நீங்கள் துரத்துங்கள் அழித்து போடுங்கள் உங்களை விட்டு புறம்பாக்குங்கள் என்றெல்லாம் சொல்ல காரணம். அதைத்தான் நாம் அங்கே வாசித்தோம். முதலாவது தேவனுக்கு உரியவர்களாயிருங்கள் கீழ்ப்படிந்திருங்கள் பிசாசுக்கு எதிர்த்து எதிர்த்து அவர்கள் இப்படிப்பட்ட ஆவிகளை நாம் அதை ஆவியா பார்க்கணும். அது ஒரு ஸ்பிரிட் அது ஒரு டீமன் ஸ்பிரிட். இப்ப உலகத்தின் காரியங்களை நமக்குள்ளே விதைப்பது பிசாசு சத்துரு விதைக்கிறான் களை என்று சொல்லி இருக்கிறது இல்லையா. சத்துரு களை விதைக்கிறான் முள்ளுகள் என்றெல்லாம் சொல்லப்பட்ட அதுக்கு இயேசு அதுக்கு விளக்கம் கொடுப்பார். உலக கவலைகள்வர் நம்ம வாசித்திருக்கிறோம். உலக கவலைகளும் உலக கவலைகளும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். பாருங்கள் ஜீவ வசனம் நமக்குள்ளே விதைக்கப்பட்டது. ராஜ்யத்தின் புத்திரராய் ஜெனிப்பிக்கப்பட உன்னை ஜெனிப்பிக்கிற தேவனுடைய வார்த்தை உனக்குள் இருக்கிறது. ஆனால் ஜெனிப்பிக்கப்பட்ட நபராய் வாழ விடாதபடி உன்னை அழித்து போடும்படி உனக்குள்ளே சத்துரு விதைத்த களைகள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது பிடுங்கி போடுகிறேன். ஒன்றே ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள். இப்போ சத்துரு இருக்கிறா தேவன் இருக்கிறா நம்ம இதுல தேவனில் அன்பு கூறு இருதயத்தை தேவனோட சேர்த்துக்கோ உலகத்தின் காரியத்தில் உன்னுடைய இருதயத்தை சேர்க்காத அப்படின்னு நம்ம இப்ப கேட்டோம். ரொம்ப கடினமா இருக்கும். ஆனா உண்மையிலேயே இது எளிது. எப்படின்னா யாத்திராகமத்தில் அங்கே சொல்லுவார் அவர் வாக்கை உள்ளபடி கேட்டு நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நன்றாக கேட்டு நான் சொல்வதை எல்லாம் செய்வாயானால் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் சத்துருக்களுக்கு உனக்கு எத்தனை பெரிய எதிரி வலிமை உன்னை அடிமை கொள்ளுகிற கட்டுகிற முள்ளுகளாய் தாக்குகிற உன்னை குத்தி கொண்டிருக்கிற உனக்கு சவுக்காக உன்னை வாதிக்கிற உன்னை சிறைப்படுத்துகிற உன்னை கண்ணிக்குள்ளாக்குகிற சத்துரு எப்படிப்பட்டதா இருந்தாலும் எந்த பகுதியில காணப்பட்டாலும் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார் நான் உன் சத்துருவுக்கு சத்துருவாயிருப்பேன். பாருங்கள் உங்க வாழ்க்கைய கண்ணிகளாய் வலைகளாய் சவுக்காய் உங்கள் மனதை கண் என்று சொல்லப்பட்ட மன கண்ணை உறுத்துகிற குத்துகிற வாதிக்கிற வேதனைப்படுத்துகிற எந்த காரியமாயிருந்தால் உன் சத்துருவை கர்த்தர் இன்றைக்கு தன்னுடைய சத்துருவாய் பாவிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தேவனை பற்றிக்கோ தேவனை பற்றிக்கோ உன்னுடைய சத்துரு அவருடைய சத்துருவாகட்டும் சத்தருடைய கிரியைகள் கண்ணிகள் உடையட்டு வலைகள் அறந்து போட்டு ஆவியானவரே சவுக்கு முறிந்து போட்டு எதிரான முள்ளுகள் முறிக்கப்படு. ஆவியானவரே நன்றி. ஹல்லேலூயா. தேவன் பாருங்கள் உங்கள் மேல் எவ்வளவு அக்கறை கொண்டவராக இருக்கிறார். ஆண்டவர் இப்படி சொன்னார் என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆனா நம்ம எல்லாம் செய்வோம் பாத்தீங்களா. அதான் நம்ம பேர் என்ன பேர் கிடைக்குது விபச்சாரிகளே அவருக்கு
எதுவும் நம்மளே அது அந்த ஆளுங்களுக்கு பேர் தான் இது. ஹல்லேலூயா. உங்கள் மனம் சூழ்நிலைகளையும் லௌகிக காரியங்களையும் பலவிதமான நம்மை சுற்றியுள்ள என்வயர்மெண்ட் காரண காரியங்கள் தேவையான காரியங்கள் இவைகளால் உங்கள் ஆத்மா பற்றி கொண்டிருக்குமானால் அதில் மேல் உங்கள் இருதயம் பாசமைத்துக் கொண்டிருக்குமானால் நீங்கள் தேவனால் பிறக்கவில்லை என்று அறிந்து கொள்ள வேண்டும். அவைகள்தான் என் சத்தத்தை அறிவதில்லை என்று இயேசு சொன்னார். அல்லேலூயா. என் ஆடுகளுக்கு என் சத்தம் நன்றாக தெரியும் என்றார். இங்கே சொல்லும் போது அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்குள்ளிருந்து செயல்படாவிட்டால் உங்களால சொந்தமா எதையும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையைத்தான் இயேசு பாடுபட்டு சம்பாதித்து நமக்கு தந்தார். அவரால் அவரால் வாழ்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. அதைத்தான் அங்க வாசித்தோம். அவர் உங்கூட இருப்பாரு. அவர் சத்ருவுக்கு அவர் சத்ருவாக வெளிப்படுவார். நீ அவருடைய வார்த்தையை வாக்கை நன்றாக கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாக. அவர் சொல்வதையெல்லாம் நீ செய்வாயானால் நான் உன் சத்ருக்களுக்கு சத்ருவாக. ஆண்டவரே சொல்லுகிறார், அவர் வாக்கையில சொல்லிட்டு நான் சொல்றேன். அவர் வாக்கு இப்படி சொல்லலாம், பரிசுத்த ஆவியானவர் சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் உங்களுக்கு தெரியப்படுத்துவார், ஞாபகப்படுத்துவார். என்னுடையதிலிருந்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார் என்று இயேசு சொன்னார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி. ஆவியானவர் சுயமாகவே வந்து எதையோ பேசாமல் கேள்விப்பட்டது அவருக்கு சொல்லப்பட்டதை அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால். ஆவியானவர் கிறிஸ்துவுக்குரியதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறதை நீங்கள் நன்றாய் கேட்டு உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் இல்லையா. இதுதான் புதிய ஏற்பாட்டின் பிரமாணமே. ஆவியினால் பிறந்தீர்களா? அந்த ஆவியானவர் கேட்டபடி வாழ வேண்டும் என்பது சட்டம். இன்னைக்கு உன் பிரமாணம் மாறணும். உன்னை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிற அடிமைத்தன பிரமாணம், வஞ்சகாவியின் பிரமாணம், அடிமைத்தன ஆவியின் பிரமாணம், உலகத்தின் ஆவின் பிரமாணம், பின்மாற்ற ஆவின் பிரமாணம், எல்லா விதமான பிரமாணம், பொய்யின் பிரமாணங்கள் இயேசுவின் நாமத்தை பிடுங்கப்படு. உனக்குள்ளே அந்நியனுக்கு இடமில்லை, அந்நிய ஆவிகளுக்கு இடமில்லை, அன்னை ஆவிகளுக்கு இடமில்லை. சொல்லுவோம், அந்நிய ஆவிகளுக்கு இடமில்லை. எனக்குள்ளே கர்த்தருடைய ஆவி இருக்கிறார். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவ பிரசன்னம் பெருகட்டும். ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், அவர் வாக்கை நல்லா கேளு. நல்லா அப்படின்னு என்ன அர்த்தம்? சரியா கேளு, கவனமா கேளு. உன்னுடைய ஆவியும் தேவனுடைய ஆவியும் ஒன்றாக சேர வேண்டும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரோடு இணைந்திருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியாக இருக்கிறார், ஒரே மனதாக இருக்கிறார், ஒரே சிந்தையாக இருக்கிறார், ஒரே ஆத்மாவாக இருக்கிறார். இப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம், அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உள்ளத்தில் வரட்டு. அது உன்னை ஜெயிக்க வைக்கும், அது உன்னை ஜெயிக்க வைக்கும். ஹல்லேலூயா. நன்றாக கேட்டு நான் சொல்வதை எல்லாம் செய்வாயாகில், நான் சொல்வதை எல்லாம் நீ செய்வாயானால் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும், நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும், உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன், உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன், உன் விரோதிகளுக்கு விரோதியாயிருப்பேன். தேவனை உன் இருதயத்தில் பற்றிக்கொள். கசப்புகளை இருதயத்தை விட்டு மாற்றி போடு. பொறாமைகளை இருதயத்தை விட்டு மாற்றி போடு. பொய்யை இருதயத்தை விட்டு மாற்றி போடு. கபட்டு பக்தியை இருதயத்தை விட்டு மாற்றி போடு. மாய்மானத்தை மாற்றி போடு. மாற்று சுயநலத்தை, மாற்று சுய இச்சையை, மாற்று பகைமையை, மாற்று பொறாமையை, மாற்று
மாற சொல்லு பொறாம மாறட்டு கர்த்தர் உன்னுடைய விரோதிக்கு விரோதியாயிருப்பான் உன் சத்துருவுக்கு சத்துருவாயிருப்பான் ஆவியானவருக்கு நன்றி ஐயா உன் சத்துருவை அவர் துரத்துவான் உன் சத்துருவை அவர் விழப்பண்ணுவான் உனக்கு முன்பாக விழப்பண்ணுவான் முறிந்து விழப்பண்ணுவான் இயேசுவின் நாமத்தில் எப்படிப்பட்ட அடிமத்தன் ஆவிகளா இருந்தால் அவன் பலவீனப்படுத்துகிற ஆவிகள் உன்னை தாக்குகிற ஆவிகள் சவுக்கை போல் உன்னை தாக்குகிறவைகள் உன்னை வாதிக்கிறவைகள் இயேசுவின் நாமத்தினால் வெளியேற கடவது ஆவியானவரே உனக்கு முன்பாக உன் சத்துருவை விழப்பண்ணுவான் அவர்களை உனக்கு முன்பாக விழப்பண்ணுவான் இப்ப உன் வாழ்வை விட்டு உன் மேல் ஆதிக்கம் பண்ணுகிற அந்நிய ஆவிகளின் ஆதிக்கம் பகைஞரால் உண்டான ஆதிக்கங்கள் சாபத்தின் ஆதிக்கங்கள் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் உனக்கு முன்பாய் அவைகளை விழப்பண்ணுவார் உனக்கு முன்பாக தேவாதி தேவன் உனக்கு எதிராக எழும்பி நிற்கிற வல்லமைகள் விழப்பண்ணுவார் காலின் கீழே விழப்பண்ணுவார் ஆவியாவுடைய வல்லமையோடு வல்லமையினா கிருபையினா பிரசன்னதா பிரசன்னதா விடுவிக்கிற வல்லமை கட்டுடைக்க வல்லமை மரணக்கட்டை உடைக்கிற வல்லமை மரணக்கட்டை உடைக்கிற வல்லமை உயிர்ப்பிக்கிற வல்லமை ஜெனிப்பிக்கிற வல்லமை ரட்சிக்கிற வல்லமை விடுவிக்கிற வல்லமை இறங்கட்டு இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வல்லமை மட்டும் பொல்லாத தரித்திரத்தின் ஆவியே வெளியே போ எந்த விதமான காரியங்கள் உனக்குள்ளே மறைந்திருந்தாலும் அவைகளை துரத்திவிடு அவைகள் உனக்கு கண்ணியாக கூடாது இயேசுவின் நாமத்தில் உன் வரனை பட்சிக்கிறேன் அந்நியனுடைய ஆதிக்கம் அந்நிய ஆவின் ஆதிக்கம் மனுஷனால் வந்த சாப வார்த்தையும் கட்டுக இயேசுவின் நாமத்தில் பிடுங்கப்பட்டு திரும்பிப்போம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா உண்மையில் கொண்ட என் நினைவுகள் உன்னில் வலிக்கப்படுகிற தேவன் என் விசுவாச வாழ்வை சிதறடித்த கொம்புகள் முறிக்கப்பட்டன தேங்க்யூ ஜீசஸ் ஒவ்வொருடைய வாழ்வை ஆதரிக்கிற அற்புத தேவன் நீரினுடைய வாழ்க்கை உம்மாலே அன்றி உம்மாலே அல்லாமல் எங்களால் ஒன்று செய்யக்கூடாது நீரே எங்களை பலப்படுத்தி சகாயம் பண்ணுகிற தேவன் வாழ்க்கைகளுக்கு கண்ணிகளும் வலைகளும் சவுக்கும் முள்ளுகளுமாயிருக்கிற பொல்லாத ஆவிகளின் பிரமாணங்கள் அந்நிய ஆவிகளின் அடிமத்தன ஆதிக்கங்கள் மனதை விட்டு சரீரங்களை விட்டு வாழ்க்கையை விட்டு நன்மையை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே சர்வ வல்லமுள்ள இயேசுவின் நாமத்தினாலே அறுக்கப்பட்டு பிடுங்கப்பட்டு அழிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு மறிக்கப்பட்டு ஒத்துகிற வேதனை படுத்துகிற வாதைகள் வியாதிகள் பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் சுகமாகட்டும் பரிபூர்ண விடுதலை புதுப்பிக்கப்பட்ட வாழ்வு ஜெனிப்பிக்கப்பட்ட வாழ்வு ரட்சிக்கப்பட்ட வாழ்வு அபிஷேகிக்கப்பட்ட வாழ்வு ஆதரிக்கப்படுகிற வாழ்வு தீமைகள் ஜனத்தின் மேல் மேற்கொள்ளாதபடி பாதுகாப்பு அளிக்கும் அல்லவை பெருகட்டும் மனுஷனுடைய சினம் சீற்றம் பொறாமை பகைமை தந்திரங்கள் திட்டங்கள் வார்த்தைகள் சாபங்கள் இயேசுவின் நாமத்தில் தொடாமல் அவைகள் திரும்பி தேவனுடைய பாதுகாப்பு வல்லமை தரித்திருக்கட்டும் தங்கட்டும் என்னுடைய ஆளுகை தங்கட்டும் கிருபை தங்கட்டும் ராஜ்யத்தின் ஆசீர்வாதம் ராஜ்யத்தின் நன்மை ராஜ்யத்தின் மேன்மை ராஜ்யத்தின் அந்தஸ்து ஜனங்கள் பலிப்பதா உலகத்துக்கு சிநேகிதர்கள் அல்ல தேவனுடைய அன்புக்கு உரியவர்கள் வாழட்டும் நிலைக்கட்டும் பெருகட்டும் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பதற்கு துதிகர மகிமை உமக்கே உண்டாக நீரே கிரீசு மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் ஆமென் அழகிய மண்டபத்தில் ஆசீர்வாத அபிஷேக கூட்டம் இடம் ஜெபகோபுரம் அப்போஸ்தலிக் ட்ரினிட்டி மினிஸ்ட்ரீஸ் அழகிய மண்டபம் ஜங்ஷன் நாள் எல்லா வாரமும் வெள்ளிக்கிழமை நேரம் காலை 10 மணி
தேவ செய்தி அளித்து ஜெபிப்பவர் அப்போஸ்தலர் சாது சோபிதராஜ். வியாதியிலிருந்து சுகம், கட்டுகளிலிருந்து விடுதலை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆசீர்வாதம், கடன் பிரச்சனை, வேலை இல்லாதவர்கள், வாகனம் ஓட்டுகிறவர்கள், கடல் தொழில் செய்கிறவர்களின் ஆசீர்வாதத்திற்காகவும், மற்றும் பில்லி சூனிய கட்டுகள் பரம்பரையாக பின்தொடர்ந்து வரும் சாபங்களிலிருந்தும் விடுதலை பெற்றுக் கொள்ளும்படி யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிறார். தொடர்புக்கு 9442002846. உங்கள் மனப்பூர்வமான காணிக்கைகளால் கர்த்தருடைய ஊழியத்தில் பங்கெடுக்க விரும்புவோர் நேரடியாக வங்கி மூலம் உதவி செய்யலாம். செக், மணியார்டர், டிராப்ட் அனுப்ப விரும்புகிறவர்கள் அனுப்ப வேண்டிய முகவரி: ஜெபகோபுரம், அப்போஸ்தலிக் ட்ரினிட்டி மினிஸ்ட்ரீஸ், ட்ரினிட்டி நகர், ரயில் நிலையம் அருகில், பள்ளியாடி, கன்னியாகுமரி மாவட்டம். பின் 629169. மேலும் விவரங்களுக்கு 9442002846.